சொந்த நாளிலும் கூட கர்த்தர் நமக்கு தந்திருக்கிற ஆசீர்வாதமான வார்த்தை சங்கீதம் 84:5-7 வசனங்களை இப்பொழுது நான் வாசிக்கிறேன். புக் ஆஃப் சாம்ஸ் சாப்டர்ஸ் 84:5-7. உம்மிலே பலன் கொள்ளுகிற மனுஷனும் தங்கள் இருதயங்களில் செவ்வையான வழிகளை கை கொண்டிருக்கிறவர்களும் பாக்கியவான்கள். அழுகையின் பள்ளத்தாக்கை உருவ நடந்து அதை நீரூற்றாக்கி கொள்ளுகிறார்கள், மழையும் குளங்களை நிரப்பும். அவர்கள் பலத்தின் மேல் பலன் அடைந்து சியோனிலே தேவ சன்னதியில் வந்து காணப்படுவார்கள். ஹல்லேலூயா. இந்த மூன்று வசனங்களையும் நம்ம இந்த நாளிலே தியானிக்க போகிறோம். சுருக்கமாக இது யாருக்கு இந்த வசனத்தை ஆண்டவர் இந்த காலை வேளையிலே கொடுக்கிறார் என்று சொன்னால், 5வது வசனத்தின் முதல் பகுதியில் பார்த்தோம்னா உம்மிலே பலன் கொள்ளுகிற மனுஷன். ஸோ ஆண்டவரை தன்னுடைய பலனாக வைத்திருக்கிற தேவ பிள்ளைகளுக்கு, விசுவாசிகளுக்கு கர்த்தர் இந்த காலை வேளையிலே இந்த வசனத்தை தருகிறார். ஸோ கர்த்தரை தன் பலனாக, கர்த்தருக்குள்ளே தன்னை திடப்படுத்தி கொள்ளுகிற எந்த சூழலிலும் கர்த்தர் என் பலனாக இருக்கிறார், நான் அசைக்கப்படுவதில்லை என்று உறுதியோடு விசுவாசத்தோடு வாழுகிற தேவ பிள்ளைகளுக்கு தான் கர்த்தர் இந்த வார்த்தையை சொல்லி என்ன சொல்லுகிறார். அப்படி கர்த்தரை பலனாக கொள்ளுகிற அந்த பிள்ளைகளுக்கு என்ன நடக்குமா? 7வது வசனம், அவர்கள் அப்படிப்பட்ட பிள்ளைகள் பலத்தின் மேல் பலனடைந்து சியோனிலே தேவ சன்னதியில் வந்து காணப்படுவார்கள். ஸோ கர்த்தருக்குள்ள நம்மை பலப்படுத்தி கொள்ளும் போது, திடப்படுத்தி கொள்ளும் போது நம்முடைய வாழ்க்கையில் என்ன நடக்குமா? கர்த்தர் சொல்லுகிறார், நீங்கள் இருக்கிற பலத்தை காட்டிலும் இன்னும் பலப்படுவீர்கள். பலத்தின் மேலே பலன், பலத்தின் மேலே பலன், பலத்தின் மேலே பலன் என்று சொல்லி கர்த்தர் தருகிற அந்த பலனிலே நம்ம பலப்பட்டு முடிவிலே என்ன செய்வோமா? சியோனிலே தேவ சமூகத்தில் வந்து காணப்படுகிறவர்களாக நம்ம இந்த மாதத்தில் இருக்க போகிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆனால் அதற்கு நடுவில் ஒரு வசனம் இருக்குது, அது என்ன சொல்லுதுன்னா, ஸோ இதற்கு நடுவில் பலமுள்ளவர்கள் இன்னும் பலப்பட்டு தேவ சமூகத்தில் வந்து காணப்படுவதற்கு முன்பாக நடுவில் ஒரு காரியம் இருக்குது, அழுகையின் பள்ளத்தாக்கை உருவ நடந்து அதை என்னதாக்கி கொள்ளுகிறார்கள், நீரூற்றாக்கி கொள்ளுகிறார்கள், மழையும் குளங்களை நிரப்பும். ஸோ இந்த ஆண்டவரை தன் பலனாக வைத்திருக்கிற தேவ பிள்ளைகள் இந்த மாதத்தில் பலத்தின் மேலே பலனடைந்து எப்போதுமே தேவ சமூகத்தில் காணப்படுகிறவர்களாக இருக்க போகிறோம் என்பது கர்த்தர் நமக்கு தருகிற உறுதி. ஆனால் இதன் நடுவில் ஒருவேளை எல்லாம் நல்லா சந்தோஷமாக இருக்கும், எல்லாம் சமாதானமாக இருக்கும், ஆசீர்வாதத்தின் மேலே ஆசீர்வாதமாக எல்லாம் நடந்துடும், அதனால் நான் பலத்தின் மேலே பலனடைவேன்னு சொல்லலை. நடுவில் நீ ஒருவேளை கடந்து செல்ல வேண்டிய அழுகையின் பள்ளத்தாக்கு இருக்கலாம், ஆனால் அதை உருவனி நடந்து செல்லும்போது அதை நம்மால் நீரூற்றாக்கி கொள்ள முடியும், மழையும் குளங்களை நிரப்ப போகிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. யாராவது யோசிக்கிங்களா, நடா மாதத்தில் முதல் நாள் ஆசீர்வாத வசனம் அப்படின்னு சொல்லி தருவாங்கன்னு பார்த்தா அழுகையின் பள்ளத்தாக்க உருவ நடக்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்களே அப்படின்னா, இல்லை, தொடர்ந்து கர்த்தர் நம்மோடு கூட பேச போகிறார். நாம் எவ்விதமாக இந்த மாதத்தில் பலத்தின் மேலே பலனை அடையப் போகிறேன் என்று பரிசுத்த ஆவியானவர் இந்த காலை வேளையில் நமக்கு விளக்கி காட்டப் போகிறார். ஹல்லேலூயா. இந்த 84வது சங்கீதத்தை நம்ம முழுவதுமாக பார்க்கும்போது இது யார் எழுதினது என்று சொல்லப்படவில்லை. ஆனால் இந்த வசனத்தை, இந்த அதிகாரம் முழுவதையும் நம்ம பார்க்கும்போது ஒரு 7 இடங்களிலே இது தேவனுடைய சமூகத்தை அல்லது தேவனுடைய ஆலய பிரகாரங்களை இதை எழுதியிருக்கிறவர் நம்ம கிட்டத்தட்ட வாசித்து பார்க்கும்போது ஒருவேளை தாவீது தான் இதை எழுதியிருப்பாரோ அப்படி என்று நமக்கு ஒரு சந்தேகம் வருகிற அளவு. ஏன்னா தாவீது தான் தேவனையும் அவருடைய பிரசன்னத்தையும் இன்னும் அதிகமாக தேவ சமூகத்தையும் அதிகமாக வாஞ்சிக்கிற ஒரு தேவ மனிதர், அது நமக்கு தெரியும். ஆனாலும் இங்கே தாவீது என்று கொடுக்கப்படவில்லை. ஆனால் 7 வசன இடங்களில் நீங்கள் பார்த்தீங்கன்னா 1வது வசனம், 2வது வசனம், 3வது வசனம், 4, 7, 10
இந்த ஏழு இடங்களிலே எருசலேமில் உள்ள தேவாலயத்திற்கு கடந்து சென்று அந்த தேவ சமூகத்தில் எவ்விதமாய் பலப்பட்டு எவ்விதமாய் அந்த தேவ சமூகத்தில் நம்ம காணப்படுவோம், அதனுடைய முடிவு வந்து தேவ சமூகத்தில் தேவ பிரசன்னத்தில் நம்ம காணப்படுவோம் என்பதைத்தான் இந்த இடத்துல விளக்குகிறது. அதாவது இதை எழுத்தின்படியாக பார்க்கும்போது, ஸோ இதனுடைய ஹிஸ்டாரிக்கல் பேக்ரவுண்ட் பார்க்கும்போது என்னவா, எருசலேமில் உள்ள தேவாலயத்திற்கு கடந்து செல்லும் முன்பாக நடுவில் ஒரு பள்ளத்தாக்கு காணப்படுமா, அந்த பள்ளத்தாக்கினுடைய பெயர் என்னவா, அழுகையின் பள்ளத்தாக்கு. இங்கிலீஷில் கொடுக்கப்பட்டிருக்கு வேலி ஆஃப் பாக்கா. வேலி ஆஃப் பாக்கா என்றால் அது அந்த இடத்திற்கு பெயர் அழுகையின் பள்ளத்தாக்கு, சரியா? ஸோ தேவ சமூகத்திலே வந்து காணப்படுவதற்கு அல்லது தேவனை ஆராதிக்க தேவனை தொழுது கொள்வதற்கு தேவ சமூகம் இருக்கிற அந்த எருசலேம் தேவாலயத்திற்கு கடந்து வருவதற்கு முன்பாக, அது சியோனிலே, சியோன் மலையின் மேலே எருசலேம் தேவாலயம் கட்டப்பட்டிருக்கிறது. ஸோ அந்த தேவாலயத்திற்கு கடந்து வருவதற்கு முன்பாக அந்த தேவ பிள்ளைகள் யார் கர்த்தரை தன்னுடைய பலனாக நம்பிக்கையாக வைத்திருக்கிறார்களோ அந்த தேவ பிள்ளைகள் ஒரு வழியின் வழியாக கடந்து வரணும். அந்த வழிக்கு பெயர் தான் எது, அழுகையின் பள்ளத்தாக்கு. ஓகே, அதாவது சியோன் மலையின் மேலே எருசலேம் தேவாலயம் காணப்படுகிறது. அதற்கு கொஞ்ச தூரத்திற்கு முன்பாகவே, ஏதாவது ஜஸ்ட் ஆப்போசிட்னு சொல்லப்படலை, கொஞ்ச மைல்களுக்கு முன்பாக ஒரு பள்ளத்தாக்கு காணப்படும். அந்த பள்ளத்தாக்கின் பெயர் என்ன, அழுகையின் பள்ளத்தாக்கு, த வேலி ஆஃப் பாக்கா. ஆனால் அதன் வழியாக கடந்து வந்தால் முடிவில் எங்கே வந்து சேரலானா, சியோனிலே வாசமாயிருக்கிற, சியோன் மலையில் கட்டப்பட்டிருக்கிற, எருசலேம் தேவாலயத்தில் வாசமாயிருக்கிற அந்த தேவாதி தேவனுடைய சமூகத்தில் வந்து காணப்பட முடியும். அவிதமாக காணப்படுகிற தேவ பிள்ளைகள் இந்த அழுகையின் பள்ளத்தாக்க உருவ நடக்கும்போது அவர்கள் பலத்தின் மேலே பலன் பெற்றுக்கொள்கிறார்கள். ஹலலோயா, ஹலலோ. ஆகவே ஒருவேளை அன்று எழுத்தின்படியாய் அழுகையின் பள்ளத்தாக்கை உருவ நடக்கும் போது எருசலேம் தேவாலயத்திற்குள்ள வரலாம், பலத்தின் மேல் பலனை பெற்றுக்கொள்ளலாம். இன்று இதை ஆவிக்குரிய அர்த்தத்தில் சொல்லும் போது ஒரு ஆவிக்குரிய பலனையும் சத்துவத்தையும் தேவ சமூகத்தையும் எப்போதும் யாரால பெற்றுக்கொள்ள முடியும்னா, வாழ்க்கையிலே கடந்து வருகிற அந்த அழுகையின் பள்ளத்தாக்கு போன்ற நிகழ்வுக்குள்ள உருவ நடந்து அதை நீரூற்றாக்கி கொண்டு மழையினால அந்த வறண்டு போன அழுகையின் பள்ளத்தாக்கு நிரப்பப்படுகிற அனுபவத்தை காண்கிற தேவ பிள்ளைகள் ஒரு நாள் சியோனில தேவ சமூகத்தில் காணப்படுவார்களாம். ஹலலோயா. அதனாலதான் ஆண்டவர் வேதத்தில் உபத்திரவம் இல்லாத வாழ்க்கையை எந்த ஒரு இடத்திலும் தேவன் தம்முடைய பிள்ளைகளுக்கு தரவில்லை. வேதம் சொல்லுகிறது, உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு, ஆனால் திடன் கொள்ளுங்க, தைரியமாருங்க. காரணம் என்னன்னா, நான் உலகத்தை ஜெயித்தேன். ஸோ இந்த அழுகையின் பள்ளத்தாக்கு அல்லது இந்த வேலி ஆஃப் பக்கா என்பது எப்படிப்பட்டதாக இருக்குமா, மிகுந்த இருளான ஒரு பகுதி. பள்ளத்தாக்கு பொதுவாக எங்கு காணப்படும், நல்ல ஒரு மலை உச்சியின் அனுபவம், அதற்கு பிறகாக தான் அப்படியே அந்த மலை உச்சி இறங்கி வந்து அப்புறம் அப்படியே போனால் அது ஒரு பள்ளத்தாக்கு போல. பள்ளத்தாக்கு என்பது பூமி பரப்பில் இருந்து மிக ஆழமாக அடியில் இருக்கிறது, பூமி பரப்பில் இருந்து மேலாக இருக்கிறது மலை, பூமி பரப்பில் இருந்து ஆழத்தில் அடியில் காணப்படுகிறதுக்கு பெயர் தான் என்னது, பள்ளத்தாக்கு. இந்த குறிப்பிட்ட அழுகையின் பள்ளத்தாக்கு அல்லது வேலி ஆஃப் பாக்கா எப்படி இருக்குமா, மிக இருளானதாக, மிக ஒரு அந்த மலைப்பாங்காக, கற்களும் முட்களும் அதிகமாக நிரப்பப்பட்ட ஒரு பகுதியாக, இதில் மிக அதிகமான பாம்பு போன்ற விஷ ஜந்துக்கள் அதிகமாக வாழுகிற ஒரு பகுதியாக இந்த அழுகையின் பள்ளத்தாக்கு காணப்படுமா. ஆனால் தேவ சமூகத்தில் வந்து காணப்படுவதற்கு முன்பாக இந்த அழுகையின் பள்ளத்தாக்க
உருவ நடக்க வேண்டி இருக்கிறது. எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையிலே எல்லாம் நிறைய நேரத்தில் சம்டைம்ஸ் நல்ல மலை உச்சியின் அனுபவங்கள், சந்தோஷம். மலை உச்சியில் இருக்கும்போது நல்ல ஜில்லுன்ற தெந்தல் காற்று வீசும், எல்லா இடத்தையும் நம்மால் பார்க்க முடியும், எல்லாமே ஒரு நலமானதாக காணப்படலாம். ஆனால் அப்படி எப்போதுமே இருக்காது கிறிஸ்துவ வாழ்க்கையிலே. ஒருவேளை இந்த அழுகையின் பள்ளத்தாக்கை போல வறண்டு போய் இருளாக மிக கொடிய கொடுமையான பாதைகளின் ஊடாய் நான் நடக்க வேண்டி இருக்கிறதே என்று நீங்கள் சோர்ந்து போயிருந்தீங்கன்னா, கர்த்தர் இந்த காலை வேளையில் சொல்லுகிறார், உன் வாழ்க்கையில் அழுகையின் பள்ளத்தாக்கு இருந்ததுன்னா அதற்கு அடுத்ததாக ஒரு தேவ சமூகம் உனக்கு பலத்தின் மேலே நீ பலன் பெற்று ஆனந்த கழிப்போடு அவருடைய சமூகத்தில் ஆரவாரித்து மகிழக்கூடிய ஒரு சீயோன் மலை உன்னுடைய வாழ்க்கையில் உண்டு என்று சொல்லி கர்த்தர் இந்த காலை வேளையில் சொல்லுகிறார். பல நேரங்களிலே அழுகையின் பள்ளத்தாக்கில் நம்ம கடந்து போகும்போது சோர்ந்து போய் விடுகிறோம். ஏன் ஆண்டவரே இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை, எவ்வளவு நாள் தான் அழுது கொண்டே இருப்பது, எவ்வளவு நாள் தான் என் வாழ்க்கையில் துக்கம், எவ்வளவு நாள் தான் என் வாழ்க்கையில் பிரச்சனையின் மேலே பிரச்சனை, எங்கும் சுற்றி பார்த்தாலும் இருளாக காணப்படுகிறதே. மிகுந்த வறண்ட ஒரு சூழ்நிலையிலே, ஒரு ஆசீர்வாதமற்ற ஒரு நிலையில் நான் எவ்வளவு நாள் இருக்க வேண்டும் என்று சொல்லி இந்த அழுகையின் பள்ளத்தாக்குள்ள நம்ம கடந்து செல்லும்போது பல நேரம் அப்படியே ஸ்தம்பித்து நின்று விடுகிறவர்களாக, முன்னேறி போக முடியாதபடி நின்று விடுகிறவர்களாக காணப்படுகிறோம். ஒருவேளை நம்ம வேதத்தில் பார்க்கும்போது எலியா என்பவன் பயங்கர ஒரு உன்னதமாய் கர்த்தருக்காக உபயோகப்பட்ட தேவ மனிதர், மிக அதிகமான அளவில் கர்த்தரால் நிறைய அற்புதங்களை இந்த உலகத்தில் செய்த ஒரு தேவ மனிதன் என்றால் எலியா. முதன் முதலாக மரித்த ஒரு சிறுவனை உயிரோடு எழுப்பி, அதற்கு முன்பாக அப்படிப்பட்ட ஒரு அற்புதம் நடக்கலை. ஸோ அப்படியான அதுவரை நடந்திராத பெரிய அற்புதங்களை செய்த தேவ மனிதர் தான் எலியா. ஆனால் எலியாவுக்கு ஒரு நாள் ஒரு அழுகையின் பள்ளத்தாக்குள்ளே போக வேண்டிய சூழ்நிலை வந்தது. இல்லை, கர்மேலில் நின்று அவர் மகாபெரிய வெற்றிகளை எல்லாம் பெற்றார். ஆனால் அதற்கு அடுத்ததாக எசபேல் என்ற அந்த ஆகாபின் மனைவி, உன்னை நான் கொன்னு போடாமல் உன்னுடைய பிராணன் நான் எடுக்காமல் அடுத்து நான் வேறு வேலை செய்ய போவதில்லை என்ற ஒரு சவால், சாதாரண ஒரு பெண்ணின் சவால் அவருக்கு நேராக வந்தபோது, அந்த விதமான ஒரு அழுகையின் பள்ளத்தாக்குள்ளே செல்ல வேண்டிய சூழ்நிலை வந்தபோது அவர் அப்படியே பயந்து போனார். இல்லை, ஒரு பெரிய பயம் அவரை ஆட்கொண்டது என்று வேதம் சொல்லுகிறது. அடுத்தது ஒரு பெரிய சுய பரிதாபம். ஆண்டவர்கிட்ட போய் சொல்லுவார், நான் இப்படி இருந்தனே அப்படி இருந்தனே எனக்கு ஏன் இப்படி என்று சொல்லி ஒரு சுய பரிதாபமும், தன்னை குறித்து தானே நினைத்து கொண்டு ஒரு கலங்கி நின்று போன ஒரு ஹால்ட்டுக்குள்ள வந்த ஒரு சூழ்நிலையை பார்க்கிறோம். தொடர்ந்து ஓட வேண்டிய அவர் என்ன செய்கிறாரு, ஒரு சூறை செடியின் கீழே போய் படுத்து கொள்ளுகிறார். ஆண்டவர் அப்புறம் அப்பமும் தண்ணீரும் கொடுத்து ஓடு என்று சொல்லும் போது மீண்டுமாக ஒரு கண்மலைக்குள்ள போய் முடங்கி கொள்ளுகிறார். எனக்கு அன்பான தேவப்பிள்ளை, மகாபெரிய தேவ மன்னன் தான் எலியா. அவரே உன்னை கொன்னு போடுவேன், வெறுமன் அந்த ஒரு வார்த்தை தான். இவர் அதற்கு முன்பாக 400 தீர்க்க தரிசிகளை தனி மனிதனாய் கொன்று போட்டவர். இல்லை, அத்தனை பெரிய ஜனங்கள் வந்து இஸ்ரவேல் ஜனங்கள் நிற்கும் போது, பாகாலின் தீர்க்க தரிசிகள் அநேகர் நிற்கும் போது, தைரியமாய் அந்த கர்மேலின் கொடுமுடியில் நின்று அவர் என்ன செய்கிறார், சவாலிட்ட தேவ மனிதன் தான். இத்தனை பெரிய மனிதர், இத்தனை கர்த்தருக்குள்ள வைராக்கியம் பாராட்டினவர், கர்த்தரே தேவன் என்பதை அத்தனை ஜனங்களுக்கு முன்பாக நிரூபித்து காட்டிய அந்த தேவ மனிதருடைய வாழ்க்கையில ஒரு அழுகையின் பள்ளத்தாக்கு, ஒரு இருள் அல்லது ஒரு மிகவும் கரடுமுரடான சூழ்நிலை வந்தபோது சோர்ந்து போய் ஸ்தம்பித்து போய் அப்படியே நின்று விட்டார். அப்போ அதெல்லாம் நம்ம பார்க்கும்போது நான் எம்மாத்திரம் அப்படின்னு சொல்லி நம்ம ஒரு வேளை யோசிக்கலாம். அழுகையின் பள்ளத்தாக்கு பல நேரங்களிலே நம்முடைய வாழ்க்கையில் நாம் முன்னேறி செல்ல விடாதபடி அப்படியே தடுத்து விடுகிறது. ஆனால் இந்த காலை வேளையில் என்னை அதிகமான தொட்ட வார்த்தை என்ன அப்படின்னு சொன்னால், அந்த 6வது வசனத்தில் அழுகையின் பள்ளத்தாக்கு என்னன்னு செய்யணுமா, உருவ நடக்க வேண்டும். எல்லாரும் சொல்லுவோம், உருவ
நடக்கணும். உன்னை ஒரு நாளும் உங்களையோ என்னையோ இந்த அழுகையின் பள்ளத்தாக்கு முடக்கி போட்டு விடக்கூடாது. வாழ்க்கையை ஸ்தம்பிக்க வைத்து இவ்வளவுதான் என்று சொல்லி சுருண்டு படுத்து விட நம்மை வைத்து விடக்கூடாது. என்ன அழுகையின் பள்ளத்தாக்கு வாழ்க்கையில் இருந்தாலும் அதை உருவ நடக்கும்போது கர்த்தர் என்ன செய்வாராம், வறண்ட அந்த பள்ளத்தாக்கிலே நம்மை நீரூற்றை பார்க்க பண்ணுவார். ஹலலோயா, ஹலலோயா. ஒருவேளை அந்த அழுகையின் பள்ளத்தாக்கினுடைய தொடக்க இடங்களிலே, ஆரம்ப இடங்களிலே இருள் தான், வறட்சி தான், ரொம்ப கரடு முரடான காரியங்கள் தான். ஆனால் நான் முதலே சொன்ன யாருக்கு இந்த வசனம், கர்த்தரிலே பலன் கொள்ளுகிற தேவ பிள்ளைகள் அந்த விதமான சூழலை உருவ நடக்கும்போது ஒரு குறிப்பிட்ட இடத்திற்கு வரும்போது வறட்சி மாறத்தக்கதாக அங்கே அவர்களுடைய கண்கள் நீரூற்றை காணும். அலலோயா, அலலோயா. நம்ம எல்லாருடைய வாழ்க்கையிலும் ஜீவ நீரூற்றாகிய நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நம்முடைய கண்கள் நிச்சயமாய் காணத்தான் செய்யும். அலலோயா. எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளை, வாழ்க்கையில் பல நேரங்களிலே ஒன்று அல்ல வெறுமை என்று சொல்லி இருக்கும்போது அடுத்து கடந்து வரும்போது அங்கே இருள், அடுத்து கடந்து வரும்போது அங்கே மிகவும் கரடு முரடான அந்த ரொம்ப கற்களால் நம் கால்களும் சரீரமும் சேதப்படுகிற சூழ்நிலை, இங்கே திரும்பி பார்க்கும்போது நம்மை முற்றிலுமாய் அழித்து போடத்தக்கதாக ஒருவேளை ஒரு விஷ ஜந்து அங்கே எழுமி நிற்கலாம். இப்படி நாலா பக்கங்களிலும் நெருக்கத்தினால் நான் சூழ்ந்து உண்மையாகவே ஒரு அழுகையின் பள்ளத்தாக்குக்குள்ளே தான் நான் இருக்கிறேன் என்று சொல்லி கொண்டிருக்கிற எனக்கு அன்பான தேவ பிள்ளை, அன்பு சகோதரனே, சகோதரியே, இந்த காலை வேளையில் தெளிவாய் கர்த்தர் சொல்லுகிறார், நீ உன்னுடைய பலத்தை கர்த்தருக்குள்ள காத்துக்கொள். கர்த்தரில், கர்த்தர் தான் என் பலன், அவரே என் நம்பிக்கை என்று சொல்லி என்னுடைய சுயத்தில் பலன் இல்லை, சூழ்நிலைகள் என்னை மிகவும் பலவீனப்படுத்திட்டு நான் சோர்ந்து போனேன் என்று சொல்லி ஒருவேளை எலியாவின் அளவுக்கு நம்ம சோர்ந்து போயிருந்தாலும் இந்த காலை வேளையில் நற்செய்தி என்னன்னா, நீ தொடர்ந்து உருவ நடந்து போ, அந்த பாதையின் உடாய் நடந்து போ, உனக்கு நீரூற்று உண்டு. நீரூற்று மட்டும் அல்ல, நீ இவ்விதமாய் சவாலை எதிர்கொண்டு அவரிலே பலன் கொண்டு கடந்து செல்லும் போது பார்க்கிற ஆண்டவர் ஒரு பெரிய அருள் மாறி மழையையும் இந்த மாதத்தில் உன்னுடைய வாழ்க்கையில பெய்ய பண்ணுவார். அந்த மழையினால வறண்டு போயிருந்த அந்த பள்ளத்தாக்கு நிரம்பும் என்று சொல்லி கர்த்தர் சொல்லுகிறார். அவர் கொஞ்ச குறைய ஆசீர்வதிக்கிறவர் அல்ல, என் ஆண்டவர் ஆசீர்வதிக்க தொடங்கிவிட்டால் பாத்திரம் நிரம்பி வழியத்தக்கதான ஆசீர்வாதம் போதுமாண்டவர் என்று சொல்லுகிற அளவு எவ்விதமாய் அழுகையின் பள்ளத்தாக்கில் நாலா பக்கம் நீ நெருக்கப்பட்டாயோ அது போல எத்திசையில் இருந்தும் ஆசீர்வாதங்கள் உன் வாழ்க்கையில கடந்து வந்து உன் வாழ்க்கையை மகிழ்ச்சியினால் நிரப்பும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்ப எதிலெல்லாம் நம்ம பலப்படுத்தி கொள்ளணும், பலப்படுத்தினாதான், கர்த்தரிலே பலன் கொண்டால் மட்டும்தான் இந்த அழுகையின் பள்ளத்தாக்க உருவ நடக்க முடியும். ஸோ இந்த அழுகையின் பள்ளத்தாக்க, டு கிராஸ் த வேலி ஆஃப் பாக்கா வி நீட் டு பி ஸ்ட்ரெங்தன்ட் இன் த லார்ட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதனால தான் நம்ம பார்த்தோம் என்று சொன்னால் 18வது சங்கீதத்தின் முதல் வார்த்தை இவ்விதமாய் சொல்லுகிறது, என் பலனாகிய கர்த்தாவே. பல விதங்களிலே நம்முடைய ஆண்டவர் என்ன பண்ணப்படுகிறார், புகழப்படுகிறார் வேதத்தில். இந்த சங்கீதம் தாவீது எழுதின சங்கீதம் 18, அவர் சொல்லுகிறார், என் பலனாகிய கர்த்தாவே, என் கையில் இருக்கிற போராயுதங்கள் எனக்கு பலன் அல்ல, என்னை சுற்றி நிற்கிற ஆயுததாரிகள் எனக்கு பலன் அல்ல, என் பலன், என் நம்பிக்கை எது, என் இரட்சகராகிய தேவன் மட்டுமே. ஹல்லேலூயா. அவர் இந்த இடத்துல அதற்கு முன்னுரை வாசித்தீங்கன்னா அருமையாக இருக்கிறது, எல்லாவித எதிரிகளுக்கும் சவுலுக்கும் இந்த தாவீது விலக்கி பாதுகாக்கப்பட்ட போது பாடின சங்கீதம். அப்போ பலவிதமான எதிரிகள் நம்முடைய தாவீதுக்கு இருந்தது நமக்கு தெரியும். மிக குறிப்பாக சவுல் தொடங்கி
உள்ள சுற்றுப்புறத்தில் பலவிதமான பெலிஸ்தியரின் அநேகர் அவரை எதிர்த்து நின்றாங்க. ஆனால் இவர்கள் எல்லாருடைய கைக்கும் அவர் விலக்கி மீட்ட போது, இந்த ஸ்தானாபதி எனக்கு உதவியாயிருந்தார், இந்த நூற்றுக்கு அதிபதி எனக்கு உதவியாயிருந்தார், இந்த என் ஆயுததாரி எனக்கு பலனாக இருந்தார், அல்லது யுத்தத்தில் பழக்குவிக்கப்பட்ட நான் என் டெக்னிக்கினால என்னுடைய புத்தி சாதுரியத்தினால நான் வெற்றி பெற்றேன் என்று சொல்லலை. அவர் சொல்லுகிறார், என் பலனாக கர்த்தர் இருந்தபடியினால் நான் வெற்றி பெற்றிருக்கிறேன், ஆகவே அவரிலே நான் அன்பு கூறுவேன். ஹலலோயா, ஹலலோயா. அழுகையின் பள்ளத்தாக்குக்குள்ள தான் இன்னைக்கு இருக்கிறீங்க. ஆனால் நான் சொல்லுகிறேன், உங்களுடைய பலனை கர்த்தருக்குள்ள, கர்த்தருக்குள்ள மட்டுமே உங்களை நீங்கள் பலப்படுத்தி கொள்ளுங்க. ஹலலோயா. நிச்சயமாய் நாம் பலத்தின் மேலே பலன் அடைந்து தேவ சமூகத்தில் காணப்படுகிறவர்களாக இந்த மாதத்திலே கர்த்தர் நம்மை மாற்றப் போகிறார். ஹலலோயா. அப்போ இந்த பலனை எங்கிருந்தெல்லாம் எடுத்துக்கொள்ளலாம்? முதல்ல கர்த்தர் நமக்கு தந்திருக்கிற ரட்சிப்பு நமக்கு பலனை தரும். ஏமே எஸ்ரா நெகேமியாவினுடைய புத்தகத்தில் அழகாய் சொல்லுகிறார். நம்ம எல்லாருக்கும் தெரிந்த வசனம் நெகேமியா 8:10, நான் கர்த்தருக்குள்ள மகிழ்ச்சியாக இருப்பதே என்னதான் நமக்கு பலன். ஸோ அழுகையின் பள்ளத்தாக்குள்ளே இருக்கும்போது மகிழ்ச்சியாக இருக்க முடியுமா? முடியாது அப்படின்னு நம்ம சொல்லக்கூடாது. இன்றைக்கி நான் சொல்லணும், முடியும். ஏன்னா கர்த்தருக்குள்ள மகிழ்ச்சிக்கு நமக்கு ஒரே ஒரு காரணத்தை சொன்னால், அவர் தந்திருக்கிற ரட்சிப்பின் சந்தோஷம் நமக்குள்ளே இருக்குல்ல. ஹலலோயா. நான் ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன் இல்லை. ஆ, இன்றைக்கி எந்த ஒரு சூழ்நிலையிலோ ஒருவேளை இந்த உலகத்திலேருந்து நான் எடுக்கப்பட வேண்டி வந்தால், எனக்கு நிச்சயம் தெரியும் நான் நித்தியத்தில் கண் விழிப்பேன். இதுக்கு மேலே பெரிய நம்பிக்கை எனக்கு என்ன? ஹலலோயா, ஹலலோயா. நிறைய நேரங்களிலே நமக்கு ஒரு நித்திய மகிழ்ச்சி உண்டு என்று சொன்னால், நான் ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன் என்பது உறுதி. எப்படி தைரியமாக அங்கே போனாதான் சொல்ல முடியுது? ரட்சிப்பு, கர்த்தர் ரட்சிப்பு எனக்குள்ளே இருக்கப்படினால் இந்த உலகத்தில் நான் கண் மூடினால் நாங்கள் கண் விழிப்பேன். அப்போது இது நமக்கு ஒரு பெரிய மகிழ்ச்சி. இந்த மகிழ்ச்சி, நம்ம பெற்றிருக்கிற இந்த ரட்சிப்பு என்ற மகிழ்ச்சி நம்மை கர்த்தரில் எப்போதும் பலன் கொள்ள செய்யுமா? ஹலலோய். அதுதான் அவர் சொல்கிறாரு, கர்த்தருக்குள்ள மகிழ்ச்சி. அது எது? நான் பெற்றிருக்கிற இந்த ரட்சிப்பு என்னை மகிழ பண்ணுவதனால் அது என் பலனாக மாறும். ஹலலோயா. அப்போ ரட்சிக்கப்பட்ட தேவ பிள்ளைகள் எப்போது எப்படி இருக்கணும்? எப்படி இருக்கணும்? மகிழ்ச்சியாக இருக்கணும். அப்படி நம்ம மகிழ்ச்சியாக இருந்தோம்னா நம்ம பலன் உள்ளவர்களாக காணப்படுவோம். உண்மையாகவே எழுத்தின் பிரகாரமாக நம்ம ரொம்ப சோர்ந்து போய் துக்கத்துக்குள்ளே போயிட்டோன்னா நம்ம ரொம்ப வீக்காக ஃபீல் பண்ணுவோம். அது தெரியும், அதை நம்ம பார்த்துருப்போம்ல. ரொம்ப பலனே இல்லாத போல தடத்தடான ஒரு மாதிரி ஃபிசிக்கலி அந்த சோர்வு நம்மளை என்னப்படுத்தும்? பலவீனப்படுத்தும். ஆனால் நம்மை பலப்படுத்துவதற்காக கர்த்தர் நமக்கு முதலாவது என்ன தந்திருக்கிறார்? ஒரு பெரிய ரட்சிப்பை தந்திருக்கிறார். ஹலலோயா, ஹலலோயா. அடுத்ததாக மனிதன் அப்பத்தினால மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினால என்ன செய்வானா? பிழைப்பான், பலப்படுவான். எதற்கு அப்ப சாப்பிடுறோம், எதற்கு நம்ம சாப்பிடுகிறோம்? பலப்படுவதற்கு. அப்ப தேவனுடைய வாயிலிருந்து வருகிற ஒவ்வொரு வார்த்தையும் நம்மை பலப்படுத்தும். ஹலலோயா, ஹலலோயா. அழுகையின் பள்ளத்தாக்குல முதல்ல நம்மை பலப்படுத்துகிறது கர்த்தருக்குள்ள பலப்படுறவங்கன்னு சொல்லப்பட்டிருக்கல. அவர் தந்திருக்கிற ரட்சிப்பு முதலாவது என்னை பலப்படுத்துகிறது. இரண்டாவதாக அவருடைய வார்த்தை என்னை பலப்படுத்தும். மூன்றாவதாக நம்மை பலப்படுத்துவதற்காகவே நமக்குள்ள ஒருத்தரை தந்திருக்கிறார். அவர் யாரு? பரிசுத்த ஆவியானவர். அதுதான் பரிசுத்த ஆவியர் உங்களிடத்துல வரும்போது நீங்கள், அப்ப பரிசுத்த ஆவியானவர் எனக்குள்ள இருக்கிறபடினால் நான் எப்போதும் எப்படி காணப்படுவேன்? பலன் உள்ளவளாய் காணப்படுவேன். அடுத்ததாக நம்மை பலத்தின் உச்சத்துக்கு கொண்டு போகிற ஒரு அனுபவம் தான் அவரை துதித்து ஆராதிக்கிற அனுபவம். ஹல்லேலூயா. எப்போதெல்லாம் சோர்ந்து போய் நான் பலவீனப்படுகிறேனே என்ற எண்ணம் உங்களுக்குள்ள வந்துட்டாலும், உடனே கர்த்தரை துதித்து ஆராதித்து மகிமைப்படுத்த தொடங்குங்க. ஒரு பெரிய காண்டாமிருகத்துக்கு ஒத்த பலனை நம்ம பெற்றுக்கொள்ளுகிறவர்களாக காணப்படுவோம். ஹல்லேலூயா. சோ இப்படியாய் கர்த்தருக்குள்ள அந்த 5வது வசனம் சொல்லுகிறது போல, அவருக்குள்ள பலன் கொள்ளுகிற தேவ பிள்ளைகள் ஒரு நாளும் ஸ்தம்பித்து அழுகையின் பள்ளத்தாக்கில் நின்று விட மாட்டோம். நம்ம என்ன செய்வோம்? தொடர்ந்து நடந்து கொண்டே இருப்போம், முன்னேறி சென்று கொண்டே இருப்போம். ஒரு சில நாட்கள் கொஞ்சம், ஒருவேளை ரொம்ப கரடுமுரடில் போகும்போது நம்முடைய நட கொஞ்சம் ஸ்லோவாக இருக்கலாம். இன்னும் ஒரு சில நாட்கள் ஒருவேளை நம்ம சற்று நிற்கலாம். ஆனால் ஒரு நாளும் அந்த இடத்துல நம்ம முடங்கி போக மாட்டோம். நம்ம என்ன செய்ய மாட்டோம்? முடங்கி போக மாட்டோம். ஸ்லோவாகவோ அல்லது ஸ்பீடாகவோ நம்ம முன்னேறி நடந்து கொண்டு
கொண்டே இருப்போம். அப்படி போய்கொண்டே இருக்கும்போது ஒரு நாள் நான் சொன்னது போல நம்முடைய கண்கள் நீரூற்றை காணும். ஹல்லேலூயா. களைத்து போன நம்முடைய வாழ்க்கையை மீண்டுமாக உற்சாகப்படுத்தத்தக்கதாக, ஒரு மலர்ச்சிக்குள்ள, ஒரு எழுச்சிக்குள்ள கொண்டு வரத்தக்கதாக அந்த நீரூற்று நம்மை முகமலர பண்ணும், நம்மை குளிர்விக்கும், நம்மை ஒரு ஆனந்தத்துக்குள்ள, சந்தோஷத்துக்குள்ள கொண்டு போகும். விடாய்த்த நம்முடைய ஆத்துமாவில ஒரு திருப்தி உண்டாகும். ஹல்லேலூயா. அவ்விதமாய் சற்று நம்மை அசுவாசப்படுத்தி அப்படி எழும்பி நிற்கும் போது குளமே நிரம்பத்தக்கதாக, அந்த பள்ளத்தாக்கையே நிரம்பத்தக்கதாக ஒரு பெரிய மழையை கர்த்தர் மேலிருந்து வர பண்ணுவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இதை யோசிக்கும் போது எனக்கு அந்த கானானிய பெண்ணினுடைய பெயரை கர்த்தர் ஞாபகப்படுத்தினார். ஒருவேளை அந்த நம்ம மத்தேயு 15 பார்க்கிற அந்த கானானிய பெண்ணுக்கு வாழ்க்கையில் எத்தனை பிள்ளைங்க இருந்துச்சோ, ஆனால் அவள்கிட்ட இருந்த அவளுடைய மகள் கொடிய பிசாசினால் அலைக்கழிக்கப்பட்டு கொண்டிருந்தாள். அப்போ அவளுடைய வாழ்க்கை ஒரு பள்ளத்தாக்குக்குள்ளே நடந்தது போல். ஏற்கனவே புறஜாதி பெண், ஓகே, அவர்கள் வித்தியாசமான ஒருவேளை நம்பிக்கை உடையவர்களாக இருப்பாங்க. ஒரு மகள் தன் குடும்பத்தில் உள்ள அவளுடைய ஆண் பிள்ளை இல்லை பெண் பிள்ளை பிசாசினால் அலைக்கழிக்கப்படும் போது அது அவளுக்குள்ள பலவிதமான அவமானங்களையும் மற்றவர்களுடைய தீமையான வார்த்தைகளுக்குள்ளும் அவள் நிச்சயமாய் கடந்து சென்றிருப்பா. சில நேரங்களிலே பிசாசு கொடூரமாய் சரீரத்தை அலைக்கழிக்க பண்ணும். அப்படிப்பட்ட சூழலிலே தன் பிள்ளைகளுடைய நிலைமையை பார்த்து அவள் கண்ணீர் நிச்சயமாகவே வடித்திருப்பாய். ஒரு நம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கை நல்லா இல்லாத போது ஒரு தாய் ஆக, ஒரு தகப்பனாக நம்ம அதிகமாக வேதனைப்படுவோம். அப்படிப்பட்ட ஒரு அழுகையின் பள்ளத்தாக்குள் அவள் கடந்து சென்றாள். ஆனாலும் கூட அவளுக்கு இயேசு என்ற நல்லவர் ஒருத்தர் இருக்கிறார், ரட்சகர் இருக்கிறார், அவரிடத்துல போனா விடுதலை உண்டு என்று அறிந்த போது ஓடி வந்தா. இதுதான் அவள் அழுகையின் பள்ளத்தாக்க உருவ நடக்க தொடங்குற முதல் அனுபவம். ஹல்லேலூயா. சோ ஆசையோட இயேசு கிட்ட வந்துட்டா அவர் பார்த்த உடனே சுகப்படுத்திடுவார், தொட்டு உடனே சுகப்படுத்திடுவார் என்ற நம்பிக்கையோடு தான் வந்தா. ஆனால் ஆண்டவர் அந்த இடத்துல அவளுடைய விசுவாசத்தை பரீட்சை பார்க்கிறார். முதல்ல சீஷர்கள் சொல்றாங்க, இவள் ஒரு கானானிய பெண், இவன் நம்ம பின்னால வரா, இவளை வெளியே போன்னு சொல்லிருங்க ஆண்டவரே. சீஷர்களே, பின்தொடர செய்ய வேண்டிய சீஷர்கள் அவளை என்ன சொல்லுகிறாங்க, இந்த இடத்தை விட்டு வெளியே போன்னு சொல்றாங்க. அழுகையின் பள்ளத்தாக்கில் இன்னும் அதிகமான ஒரு அழுகை. அடுத்தது, சரி இவங்கெல்லாம் இப்படி சொல்லட்டும், ஆனால் ரட்சகர் இயேசு ரொம்ப அன்புள்ளவர், பார்த்த உடனே நன்மை செய்வார் என்று சொன்னா அவரும் சற்று நேரம் முதல் அமைதியாக இருக்கிறார். பிறகு பிள்ளைகளின் அப்பத்தை எடுத்து நாய்க்குட்டிக்கு போடுறது நல்லது அல்ல என்று சொல்லி, நீ ஒரு புறஜாதி, நீ பிள்ளை என்ற அந்தஸ்தில் நீ உன்னை நினைக்க முடியாது என்று சொல்வது போல அவர் ஒரு வித்தியாசமாய் பேசுகிறார். ஆனாலும் இந்த கால வேளையில் ஆவியானவர் நமக்கு இந்த வார்த்தை மூலம் என்ன உணர்த்துகிறார் என்று சொன்னால், எவ்வளவுதான் அவள் அழுகையின் பள்ளத்தாக்கினூடே அவள் நிற்க வேண்டிய சூழலை வந்தால் அவள் நின்று விடவில்லை, அல்லது திரும்பி போயிடலை, மீண்டுமாக நான் வெளிச்சத்துக்கு போயிடுறேன், எதற்கு இந்த அழுகையின் பள்ளத்தாக்கு, எதற்கு இந்த இருள், எதற்கு இந்த வறட்சி, எதற்கு இந்த கடின பாதை என்று அவள் நினைக்கலை. அதை உருவ நடந்தாள். அவள் தொடர்ந்து இயேசுவை விடாதபடி பின்பற்றி வந்து கொண்டே இருந்தாள். அதை பார்த்த இயேசு முடிவிலே சொன்னார், ஸ்திரியே உன் விசுவாசம் பெரிது, நீ விரும்புகிறபடி உனக்கு ஆக கடவது. ஆக விசுவாசத்தை கனப்படுத்தியது ஒரு சிலருக்கு இருக்கும், இன்னும் ஒரு சிலருக்கு நீ என்ன கேட்கிறியோ அதை தருவேன் என்று சொல்லி அவர் ரட்சிப்பை அருளி இருப்பார், அல்லது அற்புதத்தை செய்திருப்பார். இந்த ஒரு பெண்ணிடம்தான் உன் விசுவாசமும் பெருசு என்று அப்ரிஷியேட் பண்ணி, நீ விரும்புகிற நன்மை எதுவோ, ஆசீர்வாதம் எதுவோ, அது உன்னுடைய வாழ்க்கையில செய்யப்படும் என்று சொல்லி ஒரு அபரிமிதமான நீரூற்றை அவளுடைய கண்கள் காணத்தக்கதாக, உள்ள மகிழ்ச்சியினால் நிரம்பத்தக்கதாக இருந்த எல்லா விதமான கட்டுகள்ல, போராட்டங்கள்ல, குடும்பத்தின் அவமானமான நிந்தையான சூழலில் இருந்து அவர் ஒரு வெளிச்சத்துக்குள்ள, ஒரு விமோசனம் பெறத்தக்கதான ஒரு பெரிய நீரூற்றை அவளுடைய கண்கள் கண்டது. அதற்கு காரணம் அவள் என்ன செய்துட்டு இருந்தா, உருவ நடந்தாள். இந்த காலைவேளை அதைத்தான் கர்த்தர் நமக்கு சொல்கிறார், உருவ நடந்து செல். ஆமென். ஸ்தம்பித்து நின்றுடாதீங்க, நல்ல கர்த்தரை துதிச்சு பாடுங்க. அவருடைய வசனம் உங்களை திடப்படுத்தட்டும். இவ்விதமாய் கர்த்தர் வார்த்தைகள் தருவது எதற்காக, நம்மை விசுவாசத்தில் வளர செய்ய.
சத்ரு பல நேரங்களை அழுகையின் பள்ளத்தாக்கில் அப்படியே நம்ம சோர்ந்து போய் முடங்க செய்வான். ஆனால் கர்த்தர் இந்த காலை வேளையில் சொல்லுகிறார், நீ உருவ நடந்து செல். எல்லாரும் சொல்லுவேன், சொல்லுவோம், உருவ நான் நடந்து செல்லுவேன். அப்படி நம்ம செல்லும் போது கர்த்தரிலே பலன் கொள்ளுகிற நாம் பலன் அடைவோம். கண் விழித்து பார்க்கும்போது அங்கு நம்ம தேவ பிரசன்னத்தில் ஒரு தேவ மகிமைக்குள்ளாக, தேவ பிரசன்னா நம்ம ஆண்டவருடைய அருகிலே வந்து விடுவோம். அப்போ நம்ம கேட்கிற எல்லாவற்றிற்கும் கர்த்தர் பதில் தருகிறவராய் காணப்படுவார். ஹலலோயா ஹலலோயா. அப்படியே கண்களை மூடுவோம். ஹலலோயா.